என் தங்கை அறுபட்டு கொண்டு வந்திருக்கிறாள், ஆராய்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறாய்.
அந்த அத்து போட்ட பொருள் எடுத்துட்டு வந்தாங்க பீச்சர் போய் பொருள் காச்சி வச்சானே பரவ பரவ பாப்பா அண்ணா என்னமா சொன்னான் அந்த ராம பக்கத்துல அழகான பொண்ணுனா என்ன அவன் பேரு சாணிக்கு ஆனா சாணிக்கு கூடுவேன் சாணியை நம்ம வீட்டுக்கு எத்து போயிருக்கலாம் சாணிக்கு 32 லட்சமும் பொறுத்து இருக்கிறானா அவள் உனக்கு மனைவியாக வர வேண்டும் என்றுதான் நான் அவளை தூங்க போனா ராமன் தம்பி லட்சுமணங்கிறான் பாரு அவன் நானா இந்த கெதிக்கு ஆளாக்குனா அப்படியா பைக்கு பை பைக்கு பை உன்னை காதலுக்கு அழைத்திருக்கிறார்கள் கவலைப்படாதே காலையில் அவர்கள் வருவார்கள் அங்கேயே வந்து அவர்களுக்கு தக்கமாக மறந்துவிட போகிறேன் மாமா மாறி